குழந்தைகளுக்கு இந்த சமூகத்தில் இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. முன்னாடி எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளோட பாதுகாப்பு நம்ம அவங்களை சுற்றி இருக்கின்ற உணர்வு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ செல்போன் என்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சோ அன்னைக்கே நம்மளோட பாதுகாப்பு வளையம் உடைஞ்சு போச்சு. எப்படி எந்த வகையில் செல்போன் பயன்படுத்தப்படுதுன்னு நம்மளால் தெரிஞ்சுக்கவே முடியல. அதுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் ஏதேதோ விஷயங்கள் உள்ளுக்குள்ள வந்துருச்சு. இப்போ நம்மளோட காம்பவுண்டை மீறி நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ பேர் எந்தெந்த விதங்கள்லேயோ உள்ள நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் ஏற்படுற அபாயங்களால்தான் இந்த சமூகத்துல இன்னைக்கு நிறைய வன்முறைகள், நிறைய கொடுமைகள், நிறைய பிரச்சனைகள் நடக்குது. ஸோ அதுல இருந்து அவங்களும் எப்படி வெளியே வரணும்னு தெரியல. அந்த வயசுல அவங்க முடிவு எடுக்க முடியாம எது சரி எது தவறுன்னு தெரியாம நிறைய தவறுகளை அவங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சு போகுது. அதனால அவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து அவங்க பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம இருக்கோம். ஸோ அந்த பொறுப்பை, அந்த உணர்வை, அந்த பாதுகாப்புக்கான வழியை சொல்ற திரைப்படம் தான் ராஜாவுக்கு செக். ஸோ நீங்க உங்க குழந்தைகளோட, அந்த ஆண் குழந்தைகளா இருந்தாலும் பெண் குழந்தைகளா இருந்தாலும் எல்லாரோடையும் போய் இந்த திரைப்படத்தை பார்க்கத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நாம இது சரி இது தவறுன்னு சொல்லாமல் சொல்ற விஷயமா இந்த திரைப்படம் இருக்கும். அந்த உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ பிளீஸ் பக்கத்துல இருக்க தேட்டர்ல ராஜாவுக்கு செக் திரைப்படம் ஓடிச்சுன்னா டிக்கெட் புக் பண்ணுங்க, போய் குழந்தைகளோட பார்த்துட்டு எனக்கு முடிவு சொல்லுங்க. நன்றி.